ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாஞ்சிலுலகம் இன்னைக்கு வீடியோவில் பிரபலமான ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச குழம்பு முட்டை கலக்கி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முட்டை ஒன்று மிளகு தூள் ரெண்டு சிட்டிகை உப்பு தேவையான அளவு குழம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை விருப்பப்பட்டா ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு சிட்டியாக மிளகு தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டனிக்கா கொஞ்சம் கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்காங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்காங்க இப்போபடி ஏதாச்சும் ஒரு கறி குழம்பு அல்லது சால்னா நீங்கள் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தோசைகளில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் பரத்தி கொடுங்க மீடியம் ஃப்ளேமும் ஹைஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்காங்க இப்போ கலக்கி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் உடனேவே எல்லா ஓரங்களையும் உள்பக்கமாக இப்படி மடிச்சு கொடுங்க பண்ண முடியுமோ முட்டை வெந்துடும் மடிச்சு கொடுக்க முடியாது இப்படி நடுபாகம் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் சீல் ஆனதும் நீங்க இமீடியட்டா இதை தட்டத்தில் மாத்தி பரிமாறிக்கலாம் அடிப்பக்கம் வெந்தும் உள் பக்கம் ஹாஃப் பாயில் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இதை இப்படி மடிச்சதும் கல்லுல ஒரு ஒரு நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்காங்க தாங்க ரோட்டு கடை ஸ்டைல்லே வீட்டில் சூப்பரான ஒரு குழம்பு கலக்கி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு குழம்பு நீங்கள் உங்க விருப்பப்படி எந்த குழம்புனாலும் சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நாஞ்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்